வணக்கம். நியூசர் நைனுக்கு வரவேற்கிறேன். நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா. யாழ் பிரதான கலைக்கத்திலிருந்து டான்ஸ் செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டால் கொரோனா தொற்று காரணமாக நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ராணுவ தளபதி எச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு இன்று திறப்பு. எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்காத அரசாங்கத்தினால் நாட்டிற்கு பிரச்சினை என ஆனந்த் சாகர தேரர் தெரிவிப்பு. நுவரெலியாவில் 1000 ரூபாய் சம்பள விவகாரம் தொடர்பில் தோட்டத் தொழிலாளர்கள் போராட்டம். நாட்டில் இன்று 796 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இனி பிரதான செய்திகள். நாட்டு மக்கள் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டால் கொரோனா தொற்று காரணமாக நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் கொரோனா சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பார்களாயின் நாட்டை முடக்க வேண்டிய நிலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் எனவும், அதனால் நாட்டு மக்கள் தற்போதைய கொரோனா நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் கொரோனா கட்டுப்பாட்டு மத்திய நிலைய பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா பரவல் நிலையை அடுத்து இன்று மாலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டை முடக்குவதற்கான எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போதைய சூழ்நிலையில் நாம் மேற்கொள்ளவில்லை. நாட்டு மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பார்களா இந்நாட்டை முடக்க வேண்டிய நிலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படும். தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் வேறு பிரதேசங்களுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ பொது நிகழ்வுகளுக்கோ செல்வதை தவிர்த்து வீடுகளில் இருந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள். கடந்த புத்தாண்டு தினத்தில் பொதுமக்கள் முறையான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமையே தற்போதைய கொரோனா பரவல் நிலைமைக்கு காரணம். எமது அயல் நாடான இந்தியாவில் 300,000 மேற்பட்டோர் நாளொன்றுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். 2,000 அதிகமானோர் உயிரிழந்து வருகின்றனர். உலக நாடுகளிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. புத்தாண்டு வரை நாளாந்தம் 150 முதல் 200 பேர் வரை கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றை நாம் மக்களின் ஒத்துழைப்பினால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தது. புத்தாண்டு நிறைவடைந்தவுடன் கொரோனா தொற்றுக்குள்ளாவோரின் எண்ணிக்கை 300 மேல் அதிகரித்தது. நேற்று 600 பேர் வரை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருந்தனர். கொளியாப்பட்டிய கனேவத்த வத்தல ஆகிய பகுதிகளில் அதிக அளவானோர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி ஒன்றே தீர்வு. இக்காலப்பகுதியில் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதுடன் இயன்றளவு சமூக இடைவெளியை பேணி முகக்கவசங்களை அணிந்து கொள்வதுடன் வீடுகளில் இருந்து வெளியேறுவதை குறைத்துக் கொள்ளவும். எனவே நாட்டை முடக்கியோ அல்லது கொரோனா ஊரடங்கை விதித்தோ நாம் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நமது நாட்டு மக்கள் புத்திசாலிகள். நாட்டு மக்கள் தற்போதைய நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனகொட்டாசியாக ஏக ராசி வீம எக்கேது அக்குவா ஏத்தெக்கம அப்பகே மி முவா ஆவாரணம் நுப்பலந்தி சிட்டீம். நாட்டில் இன்று 796 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 99,518 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 796 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 151 பேர் பூர்ண குணமடைந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,036 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 5,482 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 634 அதிகரித்துள்ளது. இதேவேளை உலக சுகாதார அமைப்பின் அனுமதி கிடைத்தவுடன் சீன தடுப்பூசிகளை இலங்கையர்களுக்கு வழங்க முடியும் எனவும், எதிர்வரும் மே மாதம் நடப்போதில் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பமாகும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் உருமாறிய கொரோனா வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கொரோனா கட்டுப்பாட்டு குழு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 672 பேரில் 192 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பாதுகாப்பு பகுதியில் 36 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
கம்பா மாவட்டத்தில் 117 பேர், குருணாகல் மாவட்டத்தில் 99 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 64 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 39 பேர், கண்டி மாவட்டத்தில் 15 பேர், ஹமாம்பூட்டி மாவட்டத்தில் 16 பேர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 12 பேர், பொன்னர்வை, மாத்தறை, கிளிநொச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 7 பேர், மொன்றாகலை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் தலா 5 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 15 பேர் அடங்கலாக நேற்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக திருவண்ணாமலையிலிருந்து பவுனியா வந்து திரும்பிய ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பவுனியாவில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பவுனியா கற்பகபுரம் பகுதியில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கும் சிறைச்சாலையில் ஒருவருக்கும் யாழில் இருந்து சென்ற 2 பேருக்கும் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சித்திரை வருடப்பிறப்பினை கொண்டாடுவதற்காக திருவண்ணாமலையில் இருந்து பவுனியா கற்பகபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வருகிற நபர் ஒருவருக்கு திருவண்ணாமலையில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் வருகிறந்த பவுனியா கற்பகபுரம் பகுதியில் உள்ள சிலருக்கு PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தது. அதன் முடிவுகள் இன்று கிடைக்கப்பெற்றது. அதற்கமைய அவர் தொடர்பட்டிருந்த இரு குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் பவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் ஒருவருக்கும் ஜாலில் இருந்து சென்ற இருவர் என 12 பேர் சமூகத்திலிருந்து தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று 150 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 3 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரிகளால் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் PCR மற்றும் ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பு அரசினர் ஆசிய கலாசாலையில் பயிலுனர் ஆசிரியர்களாக பயிற்சி பெறும் 150 ஆசிரியர்களுக்கு ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிடைக்கப்பெற்ற அறிக்கைக்காமைய 3 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார பணிப்பாளரின் கண்காணிப்பில் பொது சுகார பரிசோதகர் எஸ் யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நடவடிக்கையில் பிராந்திய பொது சுகார பரிசோதகர்கள் ஈடுபட்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார பணிமனையினால் இதுவரையான காலப்பகுதியில் 2,197 பேருக்கு கொரோனா தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 1,261 பேருக்கு PCR பரிசோதனையும் 936 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குருணாகல் மாவட்டத்தில் உள்ள வாரியபுல பிரதேசத்தில் இரு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வாரியபுல பிரதேசத்தில் அமைந்துள்ள நீராவிய மற்றும் நிகடலுபோத ஆகிய கிராம உத்தியோகர் பிரிவுகளை மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக சிலாமம் கொஸ்வத்தை போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலைய பரிசோதகர் ஒருவர் COVID-19 தொற்றுக்குள்ளானதால் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதுடன் குறித்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அனைவரும் தற்போது சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டுள்ளனர். தொற்றுக்குள்ளான போலீஸ் நிலைய பரிசோதகருக்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போதே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தின் கணக்கு கிளையில் பணியாற்றிய உத்தியோகர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் கணக்கு கிளை 10 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வலயக்கல்வி திணைக்களத்தின் நிதிப்பிரிவு முழுமையாக முடக்கப்பட்டது. நிதிப்பிரிவில் பணியாற்றும் 17 உத்தியோகர்களும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த உத்தியோகஸ்தரது மாமனாருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பெற்ற மாதிரியில் கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டதனை அடுத்து உத்தியோகர் கடந்த சனிக்கிழமை முதல் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு புதன்கிழமை PCR பரிசோதனைக்கு உட்படுத்திய போது உத்தியோகருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது. தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான PCR பரிசோதனை இதுவரும் 2ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டு அதற்கமைய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்றும் 12 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இன்று 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 636 பேரின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கைதடியில் உள்ள அரசு திணைக்களம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுபவர் நேற்று தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருந்தார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் 4 பேருக்கு தொற்று உள்ளமை இன்று உறுதியாகியது.
நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் மூன்று பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்கள் திருநெல்வேலி பாரதிபுரம் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன் குறிப்பிட்டார். இதனிடையே அம்பாறை மாவட்டத்தில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி டாக்டர் ஜி சுப்புணன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பொத்துவில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகளின்படி அட்டாளைச்சேனை பகுதியில் 7 பேரும் பொத்துவில் பகுதியில் இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அம்பாறை மாவட்ட நிலைமை கருதி சுகாதார பிரிவினரும் போலீசாரும் ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் பிரதேசத்தில் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். அட்டாளைச்சேனை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும் பொத்துவில் பகுதியில் சிறையில் இருந்து வெளிவந்த இரு கைதிகளுக்கும் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகளின்படியே கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தற்போது சுகாதார நடைமுறையுடன் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பான அறிவுறுத்தலை பொதுமக்கள் பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும் என்றும் கேட்டுக் கொண்டார். எதிர்வரும் காலங்களில் பொதுமக்கள் சுகாதார தரப்பினருக்கு ஒத்துழைப்புகளை வழங்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். டாக்டர் ஜி சுகுணன் கோவிட் அச்சுறுத்தல் தொடர்ந்து எமது நாட்டில் காணப்படுவதனால் சுகாதார நடைமுறைகளை ஒவ்வொரு பொதுமக்களும் பின்பற்றுவது அவசியமாகும் எனவும் குறிப்பிட்டார். எனவே கோவிட் அச்சுறுத்தலில் இருந்து எவ்வாறு எமது பாதுகாப்பை நாம் முன்னெடுப்பது என அனைவரும் ஆராய வேண்டும் என கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி டாக்டர் ஜி சுகுணன் குறிப்பிட்டிருந்தார். எதிர்வரும் நாட்களில் மத விழாக்களை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி வேண்டுகோள் விடுத்திருந்தார். தற்போது இலங்கையில் காணப்படும் கொரோனா தொற்று முன்னைய காலத்தை விட மாறுபட்டது எனவும் எதிர்வரும் நாட்களில் மத விழாக்களை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இன்று மாலை கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் வார நாட்களில் மேற்கொள்ளவுள்ள மத விழாக்களை குறித்த முக்கியமான தருணத்தை கருத்தில் கொண்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கிறோம். தற்போது இலங்கையில் காணப்படும் கொரோனா தொற்று முன்னைய காலத்தை விட மாறுபட்டதாக காணப்படுகிறது. இந்தியாவில் பரவி வரும் கொரோனா தொற்றா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் 14 நாட்களுக்கு பிறகுதான் வைரஸ்கள் அறிகுறிகளை காட்டும். முதல் மற்றும் இரண்டாவது கொரோனா தொற்று அலைகளில் இருந்து நாடு ஓரளவு முன்னேறும் போது மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் உங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். உலகத்துடன் ஒப்பிடுகையில் மக்கள் வழங்கிய ஆதரவின் காரணமாக நமது நாடு தொற்று நோயை கட்டுப்படுத்த முடிந்தது. இதனால் அரசாங்கம் என்ற வகையில் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். கலந்துரையாடல்களை நடத்துவதற்கும் தேவையான அனைத்து வசதிகளும் வைத்தியசாலைக்கு வழங்கப்படும். தீவிர சிகிச்சை பிரிவுகள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆக்ஸிஜன் வழங்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளது என குறிப்பிட்டார். අපි පරීක්ෂණ ලක් කිරීමේදී රෝගීන් විදියට වාර්තා වෙච්ච අය. එතකොට ඇයි අපි ලංකාව සාර්ථක වුනේ? ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியான சஹரான் ஹாசிமினுடைய மாமா உள்ளிட்ட மூவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி சஹரான் ஹாசிமினுடைய மாமா உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பிட்டியை கெகுனுகொல்வ பகுதியில் வைத்து குறித்த மூவரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகனர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் மூவரும் சஹரான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களினால் நடாத்தப்பட்ட அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக அஜித் ரோகனர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைத்து சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முழிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இரவோடு இரவாக உடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி மாதம் 8 திகதி இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் உடைக்கப்பட்டது. அதையடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் வெளியிட்ட நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து மீண்டும் நினைவு தூவியை அதே இடத்தில் அமைப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் முன்வந்ததை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் 11 திகதி அதிகாலை அடிக்கல் நாட்டப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக உபவேந்தரின் அனுமதிக்கு அமைய இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் நினைவு தூவி கட்டுமானம் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. கடந்த தை மாதம் 8 தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டிருந்த
முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியானது இடித்து அழிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் அரசியல் பிரமுகர்கள் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்த எமது மக்கள் அனைவருடைய ஒருமித்த குரலின்பால் பல்வேறு போராட்ட வடிவங்கள் வளப்பெற்றிருந்தது. அந்த வகையிலே மாணவர்களால் உண்ணாவிரத போராட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வடகிழக்கு தழுவிய பூர்ணகர்த்தாலும் அரங்கேற்றப்பட்டிருந்த நிலையிலே அவசர அவசரமாக புதிதாக இந்த தூவியானது அமைக்கப்பட வேண்டும் என அடிக்கல் 11ஆம் தேதி தை மாதம் 11ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் இந்த முன்னெடுக்கப்பட்ட இந்த புதிய தூவிக்கான வேலை பாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே தற்பொழுது 23/4/2021 அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்தமான கைகோர்த்ததன் மூலமாக இந்த தூவியானது முழுமை பெற்று இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தூவியானது எமது இனத்திற்கான ஒரு இருப்பு, எமது இனம் பட்ட வேதனைகளை சொல்லுகின்ற ஒரு தூவியாக காணப்படுகின்றது. எனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இனமானது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கின்றார்கள், அவர்களை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த தூவி அமைத்திருக்கின்றோம். இதிலே எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடுகளும் இல்லை. எனவே இந்த தூவியானது முழுமை பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக நிலத்திலும் சரி குளத்திலும் சரி இந்த தூவியானது அமைக்கப்பட வேண்டுமென முழுமூச்சாக பலர் தமது அர்ப்பணிப்பை நல்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர்ந்து மற்றும் வெளிநாட்டு அரசு அதிபர்கள் அனைவருமே இந்த தூவி அமைக்கப்பட வேண்டும் என கண்டனங்களையும் தெரிவித்து தமது ஆதரவையும் வழங்கியிருக்கிறார்கள். அத்தோடு முஸ்லிம் சமுதாயத்தினரும் ஒன்றாக கைகோர்த்து இதற்கான பூரணமான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தூவியானது முழுமை பெறுவதற்கு ஒத்துழைப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் மாணவர் ஒன்று. அரச நியமனங்களில் தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்திருந்தார். பெரும்பான்மை ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் தந்திரம் ஊடாக தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். என்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். ராணுவத்தினர் நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனை தீர்ப்பில் இருந்து பொது மன்னிப்பு பெற்றுள்ளனர். ஆனால் தாயை இழந்து தனியாக உறவினர் சயவில் வாழும் தன் மகளின் வாழ்வை காப்பாற்றுவதற்காக ஆனந்த சுதாகரனுக்கு பொது மன்னிப்பு அழியுங்கள் என்று முழந்தாளி நிற்காத குறையாக அகிலமே வேண்டியும் கூட ஆட்சியாளரின் அகிம்சை கண்கள் திறக்கவில்லை. அரச உயர் பதவி நியமனங்களில் தமிழர்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள். பதவி நியமனங்கள் வழங்கப்படும் போது தகுதிக்கும் திறமைக்கும் முன்னுரிமை அளியுங்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தரம் இறக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். ஹரீஸ் பாராளுமன்ற உறுப்பினரின் நடவடிக்கை தான் இது. ஒரு அலுவலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டுமே தரவே தவிர தரம் குறைக்கப்படக்கூடாது. தன்னுடைய சமூகத்துக்கு துரோகம் செய்தவர் இன்னொரு சமூகத்திற்கு உதவி செய்வார் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மாகாணத்திலே குறிப்பாக தமிழ் முஸ்லீம்கள் இன ஒற்றுமையுடன் எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பெரும்பான்மை ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் தந்திரத்தின் ஊடாக இந்த வேலையை செய்கின்றார்கள். தமிழ் மக்கள் தொல்பொருள் என்ற ரீதியிலே மிகவும் பாதிக்கப்பட்டுக் கொண்டு பழிவாங்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்காத அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாள் தொடர்பிலே சிந்திப்பதாக சுரக்கிமு ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளர் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். தவறான மூலோபாய திட்டம் காரணமாக நாடு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக சுரக்கிமு ஸ்ரீலங்கா அமைப்பின் செயலாளர் பாகியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
சுதேசி ஆர்த்திகா பிலிபந்தவ நிதாஸ் ஆர்த்திகா பிலிபந்தவ ஹிதனைக்காக நேவே துறைமுக நகர திட்டம் என்பது ஒரு சுதேச பொருளாதாரத்தையோ அல்லது சுதந்திரமான பொருளாதாரத்தையோ நாட்டிற்கு கொண்டு வரும் செயற்திட்டமில்லை மாறாக வெளிநாட்டவர்களை இலங்கைக்குள் கொண்டு வரும் பொருளாதார திட்டமாகும் உண்மையில் ஒவ்வொரு நாடுகளும் தமது பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒரு மூலோபாய முறையை கையாண்டு அதனை செயற்படுத்துகின்றது அதன் அடிப்படையில் எமது நாட்டுக்கான ஒரு மூலோபாய முறை காணப்படவில்லை மேலும் நாம் பரவலான ஒரு கடன் கிணற்றிலேயே விழுந்திருக்கின்றோம் எவ்வாறாயினும் இந்த கிணற்றிலிருந்து வெளியே வருவதற்கு நாட்டின் பகுதிகளில் வழங்கி ஒரு மூலோபாய முறையை உருவாக்கிக் கொள்கின்றனர் உண்மையில் நாளையை குறித்து சிந்திக்காது இன்றைய நாளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதே எமது நாட்டின் மூலோபாயமாகும் இதனாலேயே குறித்த பிரச்சினைகள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதோடு நாட்டில் விடுதலை புலிகள் போன்ற தீவிரவாதங்களும் வளர்ச்சி அடைந்தது 30 ஆண்டுகள் யுத்தம் செய்து அதில் ஆயிரக்கணக்கானவர்களின் உயிர்கள் பலியாக்கப்பட்டன மேலும் பல பழம் வாய்ந்த ராஜ்யங்கள் இன்று எமது நாட்டின் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் தவறான மூலோபாய திட்டத்தின் விளைவாகும் இதன் ஒரு பகுதியே சஹ்ரானின் கும்பலும் விடுதலை புலிகள் அமைப்புமாகும் 2014 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஷி ஜின்பிங் இலங்கைக்கு வந்து விரைவாக இந்த துறைமுக நகர திட்டத்தை ஆரம்பித்தார் இதனை ஆரம்பிக்கும் போது முறையான பொருளாதார திட்டங்களோ சரியான முறையில் சட்ட திட்டங்களோ வகுக்கப்படவில்லை அதே போல புவியியல் அரசியல் நெருக்கடி குறித்தும் சிந்திக்கவில்லை இவ்வாறு எது குறித்தும் சிந்திக்காமல் மிக வேகமாக எடுத்த தீர்மானத்தினாலேயே இன்று எமது நாடு சிக்கலுக்குள் உட்பட்ட நூல் போன்று வெவ்வேறு விதமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றது அத்தனையாக சித்த கரீன மிக கிசிம விதிமத் கிரமவேதேக்கின் தொரவ இதாமத்ம வேகங்காத்த தீந்துவா ஏ தீந்துவை தென் අපි පැටලෙවිල තියෙන නූල් බෝලයක වගේ එහි ප්‍රතිඵල එහි අනිසි බලපෑම අපි එක 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 විදිවලින් අපට සම්පේෂණය වෙමින් යනවා ඉනි ප්‍රාන්දිය සේවිකල් கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு தீர்மானங்களையும் மேற்கொள்ள மாட்டேன் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் நீதிக்கு எப்போதும் தலைவணங்க தயார் எனவும் ஆனால் அநீதிக்கு ஒருபோதும் தலை சாய்க்கப் போவதில்லை எனவும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தேசிய மீனவர் மகா சம்மேளன பணிப்பாளர் சபை கூட்டம் இன்று கொழும்பில் உள்ள கடற்தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் சம்மேளனத்தின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பிரதி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான கஞ்சர் விஜயசேகர ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது இதில் உரையாற்றிய அமைச்சர் தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அதில் உண்மை இருந்தால் தான் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன் எனவும் ஆனால் பொய்க்குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை எனவும் தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு சாதகமாக நான் செயற்படுவதாகவும் ஒரு சில அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் எனக்கு எதிராக ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட்டு வருகின்றன புலிகள் இருந்த காலத்திலும் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் இவ்வாறான சில ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்டன இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்ட சில ஆலோசனைகள் தொடர்பாகவே நான் கருத்து தெரிவித்திருந்தேன் அதற்கு கண் காது மூக்கு வைத்து தெளிவுபடுத்தி குறிப்பிட்ட சில ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்திய தரப்பிலும் எமது தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் ஆலோசனை மட்டத்திலேயே உள்ளன இறுதி தீர்மானம் எதுவும் இதுவரை எட்டப்படவில்லை எமது கடற்பரப்பில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றுமாறு நான் தொடர்ந்து எமது கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றேன் இந்த பிரச்சினை இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினையாகும் இதனை ராஜதந்திர முறையிலேயே தீர்க்க வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த விடயத்தில் செயற்பட முடியாது நான் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்த போதும் ஜனாதிபதியும் பிரதமரும் என் மீது நம்பிக்கை வைத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சை வழங்கியுள்ளனர் ஆகவே அனைத்து இனங்களுக்கும் நான் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் சேவை புரிவேன் என்னை எந்நேரமும் சந்திக்கலாம் குறிப்பாக யாரையும் ஏமாற்றும் நோக்கம் எனக்கு கிடையாது இங்கு கடற்றொழிலாளர்கள் முன்வைக்கின்ற பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை நான் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ராஜ்யாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கருத்து வெளியிடுகையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் கடற்றொழிலாளர்களுக்காக பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்று அச்சுறுத்தலினால் நாடு முடக்கப்பட்ட காலத்தில் மீனவர்களிடமிருந்து மீன்களை கொள்வனவு செய்வதற்கும் மீன்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்கவும் கருவாடு மற்றும் மீன் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தும் வெளிநாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எமது மீனவர்களை விடுவிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் தேசிய மீனவர் மகா சம்மேளன பணிப்பாளர் சபை கூட்டத்தில் இந்திய கடற்றொழிலாளர் விவகாரம் மற்றும் தடை செய்யப்பட்ட உள்நாட்டு தொழில்முறைகள் பயன்படுத்தப்படுவதை தடுத்தல் போன்றவை தொடர்பாக ஆராயப்பட்டது மீனவர்களுக்கு அறிவிக்கப்படும் கடன் வசதிகள் போன்ற வாழ்வாதார திட்டங்கள் பயனாளர்களுக்கு சென்றடைவதை இலகுப்படுத்துவதற்கான வழிவகைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன கூட்டத்தில் தேசிய மீனவர் மகா சம்மேளன பொதுச் செயலாளர் நெல்சன் எதிர்சிங்க
पणिपालायक सुशांत गगवत राजा जयंद चंद्रशोम अमचर प्रत्येक दयानंद कड़ी अमचर मेल कड़ी अगर अमचर उयर अधिकार कल பெருந்தோட்டத் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு விவகாரத்தில் தற்போது சூழ்ச்சி இடம்பெற்று வருவதாக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத் தொழிலாளர்களுக்கான ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு விவகாரத்தில் தற்போது சூழ்ச்சி திட்டம் அரங்கேறி வருவதாகவும் கம்பெனிகளுடன் இணைந்து தொழிலாளர்களின் தொழில் சுமையை அதிகரிப்பதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பேனா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து 18 கிலோ அல்லது 17 கிலோவாக இருக்கின்ற நோமை 20 கிலோவாக எடுக்க வேண்டும் என்ற வற்புறுத்தலை செய்திருக்கின்றது. மீண்டும் தோட்ட கம்பெனிகளோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறவு வைத்து இதை செய்கின்றதா என்ற சந்தேகம் இப்பொழுது எங்களுக்கு எழுகின்றது. தோட்டத்துறைமாரும் கம்பெனிகளும் மேலதிக கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு தயார். ஆனால் நீங்கள் 20 கிலோ பெயருக்கு எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை மக்களுக்கு விதிக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கையை எடுப்போம். அதற்கு வரைக்கும் தொழிலாளர்கள் தங்களுடைய நோமுக்கு மேலே எடுக்க வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் தேவையா இல்லையா, அந்த கூட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவரமாக எல்லா கட்சிகளோடும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நுவரெலியா ராகலை மாகுடுகல கிளண்டவன் தோட்ட தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா ராகலை மாவிடுக்கல்ல கிளண்டவன் தோட்ட தொழிலாளர்கள் நுவரெலியா உடவுசல்லாவ பிரதான வீதியில் ராகலை சூரியகாந்தி சந்தையில் இன்று முற்பகல் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மலேக அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இவற்றை வலியுறுத்தும் வகையிலான பதாதைகளையும் தோட்ட தொழிலாளர்கள் ஏந்தியிருந்தனர். உரிய பராமரிப்பு இன்மையினால் மாவிடுக்கல்ல கிளண்டவன் தோட்டம் காடாக மாறியுள்ளதாகவும் அதனால் தேயிலை பயிர்ச்சிகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்ட தொழிலாளர்கள் காட்டி சுத்தப்படுத்தி தருமாறும் நிர்வாகத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடந்த இரு மாதங்களாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனிப்பட்ட ரீதியிலே ஏதோ ஒரு தொழிற்சங்கங்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சூட்கேஸ்களுக்காகவும் சைன் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு எஸ்டேட்டை வித்தமாக மாவட்ட கிராண்டவுன் எஸ்டேட்டை வித்தமாக்க நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் ஒத்துமையா தான் இருக்கும். ஒவ்வொருவரும் சரியான முறையில இறங்கி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்க வந்து இந்த மாவட்ட தோட்டம் செய்யற மோலாதிமார்கள் தான். ஏன்னா அவங்க தானுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து ஓரளவு சீரழித்து கொண்டு வர்றாங்க. சரியான ஒரு முறையில வந்து நல்ல முடிவு எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா நாங்க வந்து இந்த நாட்டு வீதியில என்ன நடவடிக்கை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து நடுநாட்டில் என்ன முடிவு எடுப்போம் எங்களுக்கே தெரியாது. கிளண்டவன் மாவீடுகளும் தயவு செய்து இதுக்கு முடிவு எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா ஓட்டு கேட்டு மட்டும் வராது. ஒரு நாள் சம்பளம் வாங்கி நாங்க திங்க முடியாத நிலைமையில இருக்கோம். இந்த 1000 ரூபாய் எப்படின்னு கூட எங்களுக்கு ஸ்டேட் சம்பளத்துல பார்க்க முடியாத நிலைமையில இருக்கோம். நுரலியா மாவட்டத்தில் பகவந்தலாப பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பகவந்தலாப லோயினோன் நோத்கோ லின்போர்ட் ஆகிய தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களை நாளொன்றுக்கு 18 கிலோ பச்சை தேயிலை குழந்தை பறிக்குமாறு தோட்ட நிர்வாகம் வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டி குறித்த தொழிற்சாலைக்கு முன்பாக தொழிலாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை சுமார் 1 மணி நேரம் தொழிலுக்கு செல்லாது தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். இவ்வாற்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தோட்ட முகாமையாளரை வருமாறு வலியுறுத்திய போதிலும் அவ்விடத்திற்கு முகாமையாளர் வருகை தராமையினால் தொழிலாளர்களுக்கிடையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. எங்களுக்கு வந்து நேற்று சொன்னாங்க என்னன்னு கேட்டா அங்க வந்து பிரச்சனைக்கு வந்து ராத்த வந்து எடுத்துக் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப இங்க தூரம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா சிடிஎம்சில தான் சொல்லிச்சு 18 கிலோ எடுத்துக் கொடுக்க சொன்னாங்க. நேற்று சொல்லவே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி. உங்களை எத்தனை கிலோ எடுக்க சொல்றாங்க தோட்ட நிர்வாகம்? 3 கிலோ சேர்த்து 18 கிலோவா எடுக்க சொல்றாங்க. நாங்க 15 கிலோவுக்கு தான் எடுப்போம் அப்படிதான் நாங்களும் சொல்லிட்டு வந்தது. தோட்டத்துல வந்து ஆளுங்க கிட்ட எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சிட்டு அவங்க என்ன சூடி எடுக்கிறாங்களோ அதுக்கு பிற்பாடு நாங்க இது செய்வோம். நேற்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் துண்டமானுக்கும் மக்கள் தூரமா இருக்கையில ஒரு இதுவும் பேச்சுவார்த்தை நடந்துச்சா? எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது பேச்சுவார்த்தை ஜீவன் துண்டமா என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு? ஆளுங்க கிட்ட போயிட்டு கதைச்சு தூரமா இருக்கையும் கதைச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு முடிவுனு எங்களுக்கு அவருக்கு தெரியப்படுத்த சொன்னாரு. என்ன பேசி தீர்மானம் எடுக்க சொன்னாரு? என்னன்னு கேட்டா ஆளுங்க எப்படி ஒத்துழைப்பு குடுத்துச்சு 1 கிலோவுக்கு எடுப்போமா எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு அவர் முடிவு எடுக்க சொன்னாரு. அப்ப நாங்க 7 தான் சொல்லிட்டு வந்தோம். அப்ப 7 ஆளுங்க கிட்ட என்ன பதில் அவங்க சொல்றாங்க பாத்துக்கிட்டு திரும்ப நாங்க அவங்க சொல்லுவோம். அவர் சொன்னா 13 கிலோ எடுத்து 2 கிலோ கூட எடுத்து கொடுத்தோம்னா அவர்கிட்ட நாங்க விளங்கப்படுத்தினோம். அவர் சொன்னாரு யார கேட்டு நீங்க 2 கிலோ எடுத்து கொடுத்தீங்க
அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு ஒண்ணுமே பேச வழியில்ல. ஏதாவது புருவம் இருக்கா நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னு அவர் கேட்டாரு. நாங்க சொன்னா நாங்க எந்த புருவம் வச்சு கொடுக்கல, துரமாரி எங்களுக்கு எந்த வசதி செஞ்சு தரேன்னு சொன்னவோ நாங்க அதை எடுத்து கொடுத்து தோட்ட தொழிலாளி எல்லாம் ஒத்துமையா தான் அதை எடுத்து கொடுத்தோம். திரும்பியும் எங்களுக்கு 2-3 கிலோ எங்களுக்கு எடுத்து கொடுத்த ஏழாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அப்ப நாங்க போயிட்டு இந்த விஷயத்த நான் ஆளுகிட்ட விளங்கப்படுத்துறோம், ஆளுக ஒத்து எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நாங்க சேருக்கு வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு அவர்கிட்ட நாங்க முடிவா சொல்லிட்டு வந்தோம். கொட்டியாக்குள பிரச்சனையே எங்களை எந்த விதமான கதையிலயும் எடுக்க வேணாம்ட்டாரு. உங்களை ராஜாங்கம் வச்சு ஈவன் துண்டம்மான் வந்து எத்தனை கிலோ கொழுந்து பறிக்க சொல்லியிருக்காரு? நான் வளமையா 15 கிலோ எடுத்தேன் தானே, அப்ப அந்த ராத்திலேயே நீங்க எடுங்க. இப்ப உங்க கூடுதலையா 18 கிலோ கேக்குறாங்க. அப்படி நீங்க எடுத்து குடுக்கறதா இருந்தா நீங்க துரமாரோட ஆளுகளை வச்சு கதைச்சு முடிச்சுக்கிட்டு அவங்க எடுத்து கொடுத்தா நீங்க கொடுங்க. இவங்க வந்து லொயிலன் குரூப்பும் 15 கிலோ எடுக்கிறாங்க, நாங்களும் எடுத்தாசம் 14 கிலோ தான் எடுத்துக்கிட்டுருக்கோம். அதே மீறி நாங்க 1 கிலோ கூட நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம். 18 கிலோ எடுத்து கொடுக்கறான்னு சொல்லி நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம். அதுதான் எங்கோட்டு கடைசி தீர்மானமா இருக்கும். எடுக்க ஆளுங்க தான் தீர்மானம் பண்ணணும் எத்தனை கிலோ எடுக்க முடியும். அப்ப எங்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு 15 கிலோக்கு மேல எடுக்காம, நான் சொன்னேன் இப்ப வந்து 15 கிலோ எடுக்கணும், அதுக்கு மேல எங்களால எடுக்க முடியாது, எங்களால அந்த மலையில அவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் சொன்னா தூரமா இருக்கு போயிட்டு நீங்க ஆளுகிட்ட பேசி பாருங்க, அங்க எவ்வளவு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க முகம் கொடுக்கணும். முகம் கொடுத்தா அவங்களால அந்த கிலோ 1 கிலோ சரி மேல எடுத்து கொடுக்காம நீங்க வாங்குங்க, அவ்வளவுதான், யாரும் கப்பல் பண்ணலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. கொரோனா தொற்று அபாயம் காரணமாக பொதுமக்கள் அனாவசியமாக நடமாடுவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரிக்கும் பட்சத்தில் இறுக்கமான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அவர் மாவட்ட செயலத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து செல்கின்றது, அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் போலீசாருக்கு நாம் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றோம். கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்படும் குடும்பங்கள் தொடர்பாக விசேட அவதானம் செலுத்தப்படும். பொதுமக்களும் அனாவசியமாக வெளியில் நடமாடுவதையும் ஒன்று கூடுவதையும் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டில் முடக்க நிலையை ஏற்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகளே தீர்மானிப்பர். அவர்களது பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நேற்று 3 கைது செய்யப்பட்டனர், அதில் ஒருவர் ஷஹ்ரான் மனைவியின் தந்தை. இந்த நிலையில் ஷஹ்ரானின் தீவிரவாத கருத்துக்களை முகநூல்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிடுபவர்கள் தொடர்பாக போலீசாருக்கு தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அபாரணவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை விசாரணைக்கு அழைத்திருப்பதானது குற்றப்பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஓமடியாமடு கிராமத்தில் வேளமுகன் வித்தியாலயத்தை மீண்டும் திறக்க கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் வலயக்கல்வி பணிமனை முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட ஓமடியாமடு கிராமத்தில் உள்ள வேளமுகன் வித்தியாலயம் கடந்த 3 வாரங்களாக மூடப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையை மீள திறக்க கோரி குறித்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தனர். எனினும் குறித்த பாடசாலையில் கடமையாற்றி வந்த அதிபர் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். பிரதமர் மாமா, ஏன் சிறுபான்மையினரின் கல்வி உரிமையை பறிக்கின்றீர்கள், ஜனாதிபதி மாமா கல்வி கேட்கும் உரிமை எமக்கு இல்லையா போன்ற வாசகங்கள் எழுதிய ஸ்லோகங்களையும் ஏந்தியிருந்தனர். மேலும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேச துறை சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்களும் தமது பாடசாலை தொடர்பில் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் விசனம் வெளியிட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு வலயக்கல்வி அலுவலகத்திற்கு செல்லும் பிரதான வீதியை மறைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7 ஆசிரியர்களையும்
முல்லைத்தீவு மாவட்டத்தின் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி விசாக பொங்கல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி விசாக பொங்கல் தொடர்பான முன்னாய்த்த கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் சிவகணேசன் மற்றும் தொற்று நோயில் தடுப்பு வைத்திய அதிகாரி வீணா விஜிதரன், படை அதிகாரிகள், போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள், முள்ளியவளை காட்டுவினார் ஆலயம் மற்றும் வற்றாப்பளை ஆலய நிர்வாகத்தினர், பொது சுகாதார பிரசோர்கள், மருத்துவர்கள், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இதன்போது ஆலய பொங்கல் நிகழ்வை நடாத்துவது தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன், பக்தர்களை மட்டுப்படுத்தும் ரீதியில் நேத்திக்கடன் வருகின்றவர்கள் காவடி எடுப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீதி கடை தெருக்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. சுகாதார ஆலோசனைக்கு அமைவாக முகக்கவசம் அணியாமல் கோவிலுக்கு வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா குறைவாக இருந்தாலும் வெளி மாவட்டங்களில் பரவல் அதிகரித்துள்ள காரணத்தினால் ஏனைய மாவட்ட மக்களின் வருகை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். போலீசாரினால் துரத்திச் செல்லப்பட்ட டிப்பர் வாகனம் ஒன்று ஆசிரியர் ஒருவரை மோதிய சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. போலீசார் துரத்தி சென்ற டிப்பர் வாகனம் ஆசிரியை ஒருவரை மோதி தள்ளிக்கொண்டு தப்பிச் சென்ற போதிலும் விபத்துக்குள்ளான ஆசிரியை மீட்காது போலீசாரும் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி மாலை 4 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் இச்சம்பவம் முழுமையாக பதிவாகியுள்ளது. சபரகமுவ மாகாண பதிவில் உள்ள எல்ஜு 5114 என்னும் இலக்கமுடைய டிப்பர் வாகனம் போலீசாரின் கட்டளையை மீறி சென்றபோது 2 மோட்டார் சைக்கிள்களில் 3 போலீசார் அதனை துரத்தி சென்றுள்ளனர். அதன்போது டிப்பர் சாரதி வாகனத்தை திக்கம் பகுதியில் உள்ள சிறிய வீதிகளின் ஊடாக மிக வேகமாக ஓடி தப்பிச் சென்றுள்ளார். அவ்வாறு தப்பிச் செல்லும்போது சிறிய வீதி வளைவில் டிப்பர் வாகனத்தை திருப்பும்போது எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த ஆசிரியையை மோதி தள்ளியுள்ளது. இந்நிலையில் டிப்பர் வாகனத்தை துரத்தி வந்த போலீசார் விபத்துக்குள்ளான ஆசிரியையை மீட்காது தொடர்ந்தும் டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்றுள்ளனர். அதனால் வாகன சாரதி வேகமாக வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். விபத்துக்குள்ளான ஆசிரியையை அப்பகுதியைச் சேர்ந்த மக்களை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஆசிரியை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை விபத்து நடைபெற்ற இடத்துக்கு 2 நாட்கள் கடந்த நிலையிலும் போலீசார் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. விபத்துக்குள்ளான ஆசிரியையின் மோட்டார் சைக்கிள் விபத்து நடைபெற்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமது கட்டளையை மீறி சென்ற டிப்பர் வாகனத்தை ஒடுங்கிய வீதிக்குள் போலீசார் துரத்தி சென்றதால் டிப்பர் சாரதி மிக வேகமாக வாகனத்தை செலுத்தி சென்றுள்ளார். விபத்தினையும் ஏற்படுத்தியுள்ளார். விபத்து நடைபெற்ற பின்னரும் துரத்தி சென்ற போலீசார் விபத்துக்குள்ளானவரை மீட்காது தொடர்ந்தும் டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்றுள்ளனர். போலீசாரின் மனிதாபிமானமற்ற பொறுப்பேற்ற செயல் தொடர்பில் பலரும் கடும் விசனம் தெரிவித்தனர். விபத்து நடைபெற்ற 2 நாட்கள் கடந்த நிலையிலும் விபத்து நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்காதது தொடர்பில் போலீசார் மீது அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதேவேளை தப்பியோட டிப்பர் வாகனத்தை 2 நாட்கள் கடந்த நிலையிலும் போலீசார் மீட்கவில்லை என்றும் சாரதி தப்பித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை போலீஸ் தகவல்கள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மன்னாரில் தொல்பொருள் நாணய குற்றிகள் என கூறி விற்பனைக்கு முயன்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதியலில் இருந்து கிடைக்கப்பெற்ற தொல்பொருள் நாணய குற்றிகள் என கூறி நாணய குற்றிகளை விற்பனை செய்ய முயன்ற இளைஞர் ஒருவரை மன்னார் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர்.
மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பாண்டுள்ள வீரசிங்க, உதவி போலீஸ் அத்தியட்சகர் கஸ்தூரி ஆராய்ச்சி, மன்னார் மாவட்ட விசாரணை பிரிவு தற்காலிக பொறுப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினர் குறித்த தொல்பொருள் நாணயம் என கூறப்படும் 257 நாணய குட்டிகளை கைப்பற்றியுள்ளதுடன் பெரிய பண்டி விரிஜான் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்தனர். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து நேற்று மாலை புதியலில் இருந்து கிடைக்கப்பெற்ற தொல்பொருள் நாணய குட்டிகள் என கூறி விற்பனை செய்ய முயன்ற போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த நபரை மன்னார் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் விசாரணையின் பின் குறித்த நபர் மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு மீட்கப்பட்ட நாணய குட்டிகளும் மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். அரசாங்கம் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் சீன நிர்வாகத்தின் கீழ் சென்றுவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சீனி மோசடி தொடர்பில் அவர் மேற்கொண்டுள்ள முறைப்பாடு தொடர்பான வாக்குமூல பதிவுக்காக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தற்போது அரசாங்கம் எதிர்த்தரப்பினரை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. அதுவும் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதனை மையமாக கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் நிலைமை காணப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் நேற்றும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தோம். பைத்தியக்கார பூனை ஆணைக்குழு என்று கூறினோம். அந்த குழுவின் ஊடாக அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்பாடு செய்து வருகின்றமை தெரிய வருகின்றது. இருப்பினும் அவற்றிற்கு முகம் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம். அத்துடன் சீன பாதுகாப்பு அமைச்சர் நாட்டிற்கு வருகை தருகின்றனர். இவ்வாறாக அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பார்க்கும் போது கொழும்பு துறைமுக நகரை சீனாவிற்கு வழங்குவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றமை தெளிவாகின்றது. அதேபோன்று அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமூலத்தின் ஊடாக நாட்டின் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு என்பன சீனாவினுடைய நிர்வாகத்தின் கீழ் சென்று விடுமோ என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. மேலும் கொழும்பு துறைமுக சட்டமூலம் தொடர்பில் நாம் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றோம். இவர்கள் இன்னும் கூட அந்த சட்டமூலத்தை முறையாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. அதுவும் சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கவில்லை. சமர்ப்பித்த பின்னர் எம்முடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவோம். ஆணைக்குழு அமைப்பதில் இல்லை பிரச்சினை, மாறாக ஆணைக்குழு நாட்டில் சட்டத்திற்கு இணங்க காணப்படுகின்றதா என்பதில்தான் சிக்கல் நிலைமை உள்ளது. நாட்டில் பல ஆணைக்குழுக்கள் உள்ளன. ஆனால் அந்த ஆணைக்குழுக்கள் நாட்டினுடைய சட்டத்திற்கு முரணான வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு ஒரே இடத்தில் ஸ்தம்பித்து நின்று விடாது, பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டும் என மகா சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இன்று பிற்பகல் பௌத்த ஆலோசனை சபை கூட்டம் 10வது தடவையாக ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது கொழும்பு துறைமுக நகர திட்டம் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் தீரர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். ராஜ்யாங்க அமைச்சர் நிவாட் கப்ரால் துறைமுக நகர திட்டம் தொடர்பாக விரிவாக தெளிவுபடுத்தியதுடன் பொருளாதாரத்திற்கும் நாட்டுக்கும் கிடைக்கும் பயன்கள் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட தீரர்கள் நில அளவை விரிவுபடுத்தி புதிய முதலீடுகளுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துதல் ஒரு நாடு என்ற வகையில் பெற்றுக்கொள்ளும் பாரிய வெற்றியாகும். தவறான கருத்துக்களை பரப்பி அனைத்தையும் எதிர்ப்பதற்கு பதிலாக ஒரு தேசமாக முன்னேறுவதற்கு அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக மக்களுக்கு சரியான தெளிவை வழங்கி அதற்கான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். கொரோனாவின் புதிய உருமாற்றம் சுகாதாரத்துறையின் ஆலோசனைகள் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினார். புத்த பெருமான் திரிபீடகம் மற்றும் பௌத்த புண்ணிய தலங்கள் குறித்து தவறான கருத்துக்களை பரப்புவோர் தொடர்பில் கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு தமது பரிந்துரைகளை ஆலோசனை சபைக்கு முன்வைத்துள்ளது. எதிர்வரும் கூட்டத்தில் இது தொடர்பாக மகா சங்கத்தினரின் கருத்துக்களை குழுவிடம் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பௌத்த ஆலோசனை சபை உறுப்பினர்களான மகா சங்கத்தினர், ராஜ்யாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் கொரோனா தொற்று நிலைமை அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று 3வது எச்சரிக்கை நிலைக்கு மத்தியில் எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் ஆரம்ப சுகாதார சேவைகள் தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அளவுகள் ராஜ்யாங்க அமைச்சு சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அடையாளப்படுத்தியபடி இலங்கை மூன்றாம் நிலை எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெவ்வேறு மாவட்டங்களில் பல கொரோனா கொத்தணிகள் உருவாகி இருக்கின்றமையை உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய விடயங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்து இருவர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவர். பொது போக்குவரத்தை பொறுத்தவரை குறிப்பாக புகையிரதம் மற்றும் பேருந்துகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அளவான பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். தனியார் போக்குவரத்தை பொறுத்தவரையில் கார்கள் மற்றும் ரிக்ஸாக்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் இருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஏனைய தனியார் வாகனங்களில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கான பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மின்சார சேவை, நீர்வளங்கள் சேவை, தொலைத்தொடர்பு சேவை, பெட்ரோலிய எரிபொருள் நிலையங்கள், எரிவாயு நிலையங்கள், மோட்டார் வாகன திருத்தம் நிலையங்கள், மோட்டார் வாகன டயர் சேவை நிலையங்கள், அஞ்சல் நிலையங்கள், கூரியர் சேவை நிலையங்களில் ஆக குறைந்த அளவு தேவையான பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும். அரசாங்க அலுவலகங்களில் தேவைக்குரிய ஆக குறைந்த அளவு தேவையான பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும். ஏனைய அரசாங்க அலுவலர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பணியாற்றக்கூடிய சாத்தியப்பாடுகளுக்கு இணங்க பணியை வழங்க வேண்டும். தனியார் துறை அலுவலகங்களில் தேவைக்குரிய ஆக குறைந்த அளவு தேவையான பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும். ஏனையவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய சாத்தியப்பாடுகளுக்கு இணங்க பணிகளை வழங்க வேண்டும். மாநாடுகள், பயிற்சி கருத்தரங்குகள், கூட்டங்கள் முதலியவற்றை பொறுத்தவரையில் மண்டபத்தில் ஆசனங்களில் 50 விதமான ஆசனங்கள் கொள்ளக்கூடிய வகையில் அவை ஒழுங்குபடுத்தப்படுவதுடன் ஆக கூடுதலாக 50 பேர் மட்டுமே பங்கு பெற்ற வேண்டும். தைக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் விவசாய உற்பத்திகள் ஏற்றுமதி கைத்தொழில் துறைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்று இல்லாத உயிர்க்குள மண்டலங்களில் பிரதேச சுகார வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். சூப்பர் மார்க்கெட் வியாபார நடவடிக்கைகளில் அங்கு கிடைக்கக்கூடிய இடத்தில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் பெருந்தொற்று விதிமுறைகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டிலும் வெளிப்புறத்தில் அனுமதிக்கப்பட்டு வாடிக்கையாளரின் எண்ணிக்கை காட்சிப்படுத்தப்பட வேண்டும். ஏனைய கடை தொகுதிகளை பொறுத்தவரையில் ஒரு நபருக்கு 1.5 சதுர மீட்டர் நடக்கக்கூடிய இடைவெளி பேணப்பட வேண்டும். அதன்படி கிடைக்கக்கூடிய கடை தொகுதியின் உள்வெளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். கடை தொகுதிகளுக்குள் கூட்டமாய் நின்றாலோ களியாட்ட நிகழ்வுகளில் ஈடுபடுதலோ அனுமதிக்கப்படக்கூடாது. வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அடகு நிலையங்கள் முதலிய நிதிசார் நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய உள்வெளியில் 50 விதமானவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். புடவை விற்பனை நிலையங்களில் 1.5 சதுர மீட்டருக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அங்கு கிடைக்கக்கூடிய உள் இடைவெளியில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். பலசரக்கு கடைகளில் 50 விதமான வாடிக்கையாளர்களை அனுமதிக்கப்பட வேண்டும். திறந்த சந்தைகள் மற்றும் மரக்கறி பல சந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 50 விதமான வாடிக்கையாளர்களை அனுமதிக்கப்பட வேண்டும். பொருளாதார நிலையங்களில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். வெதுப்பங்களில் சிகை அலங்கரிப்பு நிலையங்களில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். தளபாட விற்பனை நிலையங்கள், மின்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் கட்டட இரும்பு பொருள் விற்பனை நிலையங்களிலும் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். தையல் நிலையங்கள், ஆடை தயாரிக்கும் நிலையங்கள், தொலைத்தொடர்பு நிலையங்கள், போட்டோ பிரதி நிலையங்கள் ஆகியவற்றில் 50 விதமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்களிலும் கிடைக்கத்தக்க உள் இடைவெளியில் கொள்ளத்தக்க வாடிக்கையாளர்களில் 50 விதமானவர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். சிறைச்சாலைகளில் கைதிகளை பார்க்க வரும் எவரும் அனுமதிக்கப்படக்கூடாது. சுகாதாரத்துறை சேவையின் தேவைக்கேற்ற அளவுக்கு சாத்தியமான ஆளணியை விதிமுறைகளுக்கு அமைய பணிக்கு அமர்த்தலாம். முன்பள்ளிகள், பாடசாலைகள் அனைத்தும் 50 விதமானவர்களையே செயற்பாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கும். தனியார் கல்வி நிறுவனங்கள் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. திருமண வைபவங்களில் 150 பேர் வரை மட்டுமே கலந்து கொள்ள முடியும். கோவிட் 19 தொற்றினால் இறந்தவர்கள் தவிர்ந்தவர்களின் மரண வீடுகளில் உரிய முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களுடன் பங்கு பெற்றுபவர்கள் 25 குறைக்கப்பட வேண்டும். களியாட்டங்கள், விருந்துபசாரங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. வழிபாட்டிடங்களை பொறுத்தவரையில் கூட்டம் கூடுதல் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 50 பக்தர்களே அனுமதிக்கப்படுவதுடன் விடுதி வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் புதியவர்கள் எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உடற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் உள்ளக விளையாட்டுகளில் கிடைக்கும் உள் இடைவெளியில் 50 விதமானவர்களே பங்கு பெற்ற முடியும். சினிமா திரையரங்குகளில் ஆசன எண்ணிக்கையில் 25 விதமானவர்களே அனுமதிக்கப்படுவர். சிறுவர் பூங்காக்கள், கண்காட்சிகள், இசை நிகழ்ச்சிகள், கடற்கரையோர களியாட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன.
நீச்சல் தடாகங்களும் மூடப்படுகின்றன. உல்லாச விடுதிகள், ஓய்வு விடுதிகள் மற்றும் விருந்தினர் இல்லங்களில் 50 வீதமானவர்களே அனுமதிக்கப்படுவர். இவ்வாறு அனைத்து இடங்களிலும் அனுமதிக்கப்படும் 50 வீதமான நபர்கள் அனைவரும் கொரோனா தொற்று விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார கண்காணிப்பு மற்றும் தொற்றுநோய் மற்றும் கொரோனா கட்டுப்பாட்டு ராஜ்யாங்க அமைச்சு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் திருத்தப்பட்ட புதிய நடைமுறைகள் எதிர்வரும் மே 31 வரை அமுலில் இருக்கும் என அறிவித்துள்ளது. இந்த நடைமுறைகளை ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்றுநோய்கள் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு ராஜ்யாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி அரசாங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கும் உரிய நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளார். வன்னி மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தமிழ் மக்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாதவாறு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பல கூட்டங்கள் நடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு தினங்களிலும் நேரங்களிலும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை அட்டவணைப்படுத்தி கூட்ட நேரசூசி தயாரிப்பதால் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோநோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று மாலை வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 3 நிர்வாக மாவட்டங்களுக்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு தங்களுடன் இணைத்தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்லீபன் வவுனியா மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு தினங்களிலும் நேரங்களிலும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை அட்டவணைப்படுத்தி கூட்ட நேரசூசியை தயாரிப்பதால் பல்வேறு சிரமங்களை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்நோக்குகின்றனர். அவசியமாகவும் தேவைகள் உணர்ந்தும் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டங்களில் எம்மால் பங்கேற்க முடியாமையால் நாம் புறக்கணிக்கப்படுவதாக அந்நியப்படுத்தப்படுவதாக உணர்கின்றோம். பொதுமக்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் எம்மீது கூட்டங்களை தவிர்ப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இது எமக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தும் செயற்பாடாக கருதுகின்றோம். அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகார போட்டியாலோ அல்லது முறையான ஒழுங்குபடுத்தல் இன்மை காரணமாகவோ இத்தவறுகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு பிரதேச மக்களின் பிரச்சினைகளுக்கும் நாடாளுமன்ற பிரதிநிதிகளால் தீர்வுகள் எட்டப்படும் சந்தர்ப்பங்களும் இதனால் மறுக்கப்படுகின்றன. இதனால் அரசின் எதிர்க்கட்சி வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் திட்டமிடப்பட்டோ இல்லாமலோ பொதுமக்களுக்காக பேசுவதற்கும் தீர்வுகள் பெற்றுக் கொடுப்பதற்குமான எமது உரிமைகளுக்கு தடை போடப்படுவதாக உணர்கின்றோம். உதாரணமாக கடந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிற்பகல் 1:30 சமகாலத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வெவ்வேறு தலைமைகளின் கீழ் நடைபெற்றது. ஏதாவது ஒரு கூட்டம் அம்மால் தவிர்க்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 27ஆம் தேதி காலை 9 வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது தங்களினதும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்லீபனதும் இணைத்தலைமையில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. அதே தினத்தில் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் மாந்திகளுக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த தவறுகளுக்கு குறிப்பிட்ட குழு கூட்டங்களுக்கு தலைமை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களா, அரசாங்க அதிபர்களா, பிரதேச செயலாளர்களா காரணம் என்பதை எம்மால் அறிய முடியாமல் இருக்கின்றது. அரசியல் தவறுகளா, நிர்வாக தவறுகளா என்பதனை நீங்கள் கண்டறிந்து அனைத்து பிரதேச மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் மக்கள் பிரதிநிதிகளான நாம் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை இணைத்தலைவர்கள், அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்களுடன் சுமூகமான முறையில் கலந்தாலோசித்து சீரான ஒழுங்கு நிரல்படுத்தல்களுடன் ஏற்படுத்தி தருவது தங்களின் கடமை என கருதுகின்றேன். உடனடியாக கவனமெடுத்து தவறுகள் தொடராதிருக்கவும் குழு கூட்டங்களின் நோக்கங்கள் பயனடையும் விதத்திலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோநோகராதலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தின் பிரதிகள் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் அட் 9 நிறைவடைகிறது. வணக்கம்.